ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா பொரிய விடலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வந்துகிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நான் ஒரு முழு பூண்டாக இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 10 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காஞ்ச மிளகாய் வந்து காரம் அவ்வளோ இருக்காது, அதனால் நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காஞ்ச மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வறுக்கும் போதே உளுந்தும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இது கூட வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கலர் மாறி வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி இந்த அளவு சேர்த்தா போதும், நம்ம தக்காளி வேற சேர்ப்போம், அதனால் புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அதுவும் நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வதங்கும் போதே உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளியெலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஆறினப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரியவும் நம்ம சட்னி ரெடியாக இருக்குது, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து நான் தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து கவுனி அரிசி தோசை. இதுக்கு வந்து நம்ம இந்த தக்காளி சட்னி சர்வ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.